குத்தூர் கிராம மக்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால், விவசாயத்தை நம்பியுள்ள நமது கிராம மக்கள் தண்ணீர் பஞ்சத்தால் விவசாயம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆற்று தண்ணீரும் சாகுபடி செய்வதற்கு சரியான நேரத்தில் வருவதில்லை. சமீப காலமாக பருவத்தில் பெய்ய வேண்டிய மழையும் பெய்யாமல் ஏரி, குளம், ஆறு போன்றவையெல்லாம் தண்ணீர் தேக்கம் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. எனவே வறட்சியை நிரந்தரமாய் சமாளிப்பதற்காக நமது அரசாங்கம் புறம்போக்கு நகரத்துல குளம் வெட்ட முடிவு செஞ்சிருக்கு. அப்பதான் தண்ணீர் தேக்கி வச்சு பாசனம் பண்ண முடியும். ஆகவே இதுவரைக்கும் அரசு புறம்போக்கு நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பூவத்தூர் கிராம பொதுமக்கள் தாலுகா ஆபீஸுக்கு போய் அதுக்கான பட்டாவை சமர்ப்பித்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த அறிவிப்பை தெரிந்து கொள்ள முடியாத எல்லாரும் போய் தலைவர்கிட்ட சொல்லுவோம். வண்டியில ஏதோ சொல்லிட்டு போறாங்களா கேட்டீங்களா? ஆ, கேட்டேன். என்னங்க அநியாயமா இருக்கு? கவர்மெண்ட் இடத்துல குடியிருந்தா மட்டும் இடத்த சொந்தமாக்கி வீடு கட்டித்தராங்கல்ல. நம்மள மாதிரி ஏழை பழங்க விவசாயம் பண்ணா இடத்த புடிக்கிறாங்களா? ஏன் ஏதோ ஒரு வேளை கஞ்சியான குடிச்சிட்டு இருந்தோம், அதுலயும் மண்ணள்ளி போடுறாங்க. என்னையே ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வச்சுக்க முடியுமா? என்ன திருப்பி கட்டா கொடுத்த வேண்டியதானே? ஒன்னு ரெண்டு குடும்ப கஷ்டப்பட்டாலும் ஊர் நல்லா இருக்கணும்ல. என்ன இப்படி சொல்றீங்க? நல்லது சொன்னாலே பொல்லாப்பு வரும், எல்லாம் தலைவர் பாத்துக்குவாரு. எங்களை எல்லாம் பொறுங்க பொறுங்கன்னா எங்க பொறுக்கிறது? எங்க போறது? எங்க போய் புழப்பு நடத்துறது? வேலைப்பா, எதையும் புரிஞ்சுக்கிட்டு நிதானமா பேசணும். அரசாங்கம் நம்மளுக்காக சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள ஏத்து நின்னா எப்படி? அதுக்காக இருக்கிற 5 சென்டையும் 10 சென்டையும் விட்டுட்டு நாங்க எங்க போறது? இத பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த பொதுவா சொல்றேன், கேட்டுக்கங்க. நாம எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு? இப்ப எல்லாம் மழையும் இல்ல, விளைச்சலும் இல்ல. அதனால அரசாங்கம் புறம்போக்கு நேரத்துல கொலை வெட்டுறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் சொல்றத கேளுங்க. கொலை வெட்டுறதுக்கு 4 சென்ட் 5 சென்ட் எல்லாம் பத்தாது, குறைஞ்சபட்சம் 500 சென்டாவது தேவைப்படும். அவ்வளவு நிலத்தை வச்சுட்டு இங்க யாராவது விவசாயம் பண்றவங்க இருக்கிறீங்களா? தரகரே, புறம்போக்கு இடத்துல விவசாயம் பண்றவன் தான் இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும். உங்களுக்கு ஏன் கவலை? ஏன் வீணா குதிக்கிறீங்க? நான் இருக்கேன், எல்லாம் பாத்துக்கிறேன். போங்க, போய் எல்லாரும் அவங்க வேலையை கவனிங்க. கவனிக்கிறீங்களா? நான் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சிட்டேன். அப்ப வாரேங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வரங்க. ஆ, போயிட்டு வாங்க. குளிக்கிறதுக்கு வெந்நீர் எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிட்டேன். ஏங்க, எப்ப பார்த்தாலும் ஊர் பிரச்சனை தானா? கொஞ்சம் வீட்டு பிரச்சனையும் கவனிங்க. வீட்டு பிரச்சனை என்ன? எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு நீ இருக்கும் போது நான் எதுக்கு கவலைப்படணும்? உள்ளே இருந்தா கவிச்சு அடிக்கும். ராத்திரிக்கு நானும் சாப்பிட வருவேன். இது என்ன சின்ன பைய? ஜட குஞ்சலம் பூவு எனக்கா? கற்பத்துக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, விஷயம் அப்படி போதா? அப்புறம் என்ன கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு கால் நேரம் வர வேண்டாம். கால நேரம்னா எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா? சாயங்காலம் நாளைக்கு தனியா பேசுறப்போ. தனியா? ஐயோ, வெக்கத்த பாருடா. போதும் போதும், கை கால் கழிட்டு வா, சாப்பாடு போடுறேன். அப்படியா சொல்றீங்க? தம்பி, தலை தம்பி.
அம்மா அம்மா என்னம்மா மஞ்சள் எடுத்து வச்சிட்டியா நான் சீக்கிரம் கிளம்பணும் ரெடி ஆயிட்டேன் இத வந்துட்டேன் அதான் நான் அப்பவே சொன்னேன் நீ தான் கால நேரம் தெரியாம பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்த தண்ணி கூட நானே போறேன்னு சொன்னேன் கேக்கல நீ போய் எடுத்துட்டு வந்த இப்ப கடைசி நேரத்துல இப்படி பறக்குற இந்தா கொஞ்சம் சாப்பிடு வேண்டாமா ப்ளீஸ் இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு லேட்டா போனா அத்தை திட்டுவாங்க உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே பேசாம கஞ்சி தூக்கில் போட்டு கொடுத்துரு நான் எடுத்துட்டு போயிடுறேன் என்ன பொண்ணு மணி சரி எடுத்துட்டு வரேன் பாலு நீ ஸ்கூலுக்கு போய் விளையாடாம நல்லா படிக்கணும் நீ நல்லா படிக்கலன்னு உங்க டீச்சர் சொன்னாங்க மூத்தவன் நீ நல்லா படிச்சதானே உன் தங்கச்சியும் நல்லா படிப்பா அதனால இனிமே விளையாடாம நல்லா படிக்கணும் புரிஞ்சுதா சரிக்கா இனிமே நல்லா படிக்கிறேன் சரி சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல சீக்கிரம் கிளம்புங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க டாடா அம்மா தூக்கல கஞ்சி வச்சிட்டியா வச்சிட்டேன் மாமா என்ன கற்பகம் என்னாச்சு ஒண்ணும் இல்லம்மா புடவை கிழிஞ்சிருச்சு அச்சோ இருக்கிற ஒரு புடவையும் கிழிச்சிட்டேன் அவசரப்பட்டா இப்படித்தான் சரி அந்த புடவை அவுத்துட்டு நான் கட்டியிருக்கிற புடவை கட்டிக்கும் உள்ளவா இருமா இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் இருப்பாங்க அந்த கவனம் வேலையிலயும் இருக்கணும் உரிமத்துக்குள்ளார இந்த இடத்துல வேலை முடிச்சுட்டு அந்தாண்ட போனோம் இல்லன்னா டீ தண்ணியும் கிடையாது கூலியும் குறைச்சு போடுவேன் ஆமா ஏண்டி கற்பகம் நில்லு இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சிச்சா காலை வேலைன்னு சொல்லிட்டு உச்சி வேலைக்கு வந்து நிக்கிறியே உன்னை என்ன பண்றது இல்லட்ட சீக்கிரமா தான் கிளம்புன ஆனா ஆனா பத்து சீம பசு அதுக்கு புண்ணாக்கு பருத்து கொட்டை எல்லாம் வச்சு பாலை கறந்து சாணி எடுத்து பண்ணை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர்ற பாரு இதுல மவராணிக்கு நேரம் பத்தலியாக்கும் ஒண்ணும் இல்லாத வெறும் சிரிக்கி விடிஞ்ச உடனே வேலைக்கு வரணுங்கிற அக்கறை இருந்தா இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டேன் சரி இப்படி வரது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் நாளையில இருந்து நீதான் மொத ஆளா வந்து நிக்கணும் புரியுதா ஆமா ஏண்டி உங்க அம்மா வரல வேற எங்கேயாவது அதிகமா சம்பளம் குடுக்கறாங்கன்னு அங்க போயிட்டாளா இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா அதிக சம்பளத்துக்காக போகல வீட்டு கூறிக்காக 500 தென்னமட்டை வேணும்னு கேட்டிருந்தோம் அதுக்கு ஒரு வாரத்துக்கு வேலை பார்த்தா தென்னங்கீத்து தர்றதா சொல்லியிருந்தாங்க என்னையும் சேர்த்தா வேலை பார்க்க சொன்னாங்க நான் தான் அம்மா மட்டும் பார்க்க சொல்லிட்டு
நான் இங்க வந்துட்டேன். சரி சரி, போய் உன் வேலைய பாரு. கற்பகம் உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக தானே, அவளை ஏன் இந்த திட்டு திட்டுறீங்க? காலாகாலத்துல அவளுக்கும் உங்க பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வீட்டையும் தொடர்த்தி பொறுப்பா பாத்துக்குவாள்? யாருக்கு எப்போ எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். வாய மூடிட்டு உன் வேலையை பாரு. எல்லாரும் நான் போனதுக்கு அப்புறம் தொண தொணன்னு பேசிட்டு இருக்காம ஒழுங்க வேலையை பாருங்க. நான் போய் டீ தண்ணி கொண்டாறேன். டேய் போடா போ. என் ஆசைக்கேத்த முல்லை பூவே, மாம்பழ கண்ணத்தில மல்லம்ம செல்லம்ம பொண்ணம்மா. என்ன உள்ள புதுசா தாவணியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? வர வர வயசு திரும்புதோ? என்ன திரும்பினாலும் நான் தான் கட்டிக்கணும். ஏன்னா இந்த அழுமூஞ்ச வேறவனும் கட்டிக்க மாட்டான். என்ன கோவமா? அழுமூஞ்சி சொன்னதுக்கா? நான் வர வரைக்கும் தான் அழுமூஞ்சி, நான் வந்துட்டா அழகு மூஞ்சி. எப்படி நம்ம டைலாக்? நேத்து சினிமாவில் பார்த்தேன். என்ன ஒண்ணு இருக்க? ஏதாவது பேச வேண்டியதானே? ஒரு வார்த்தையாவது எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? ஆத்தா திட்டிச்சா? திட்டி இருக்கும். ஏன்னா அதுக்கு இன்னைக்கு சண்டை போட யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். ஆமாயா, நீ எதையாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடு. உங்க அம்மா அதையும் நானும் எங்க அம்மாவும் தான் சேர்ந்து சொல்லி கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. எங்க கஷ்டம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? நான் ஒண்ணு தாவணிய அழகுக்காக போட்டுக்கல, வேற புடவை மாத்திக்கிறதுக்கு இல்ல. விதி இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய அம்மாவும் காலையில கற்பகம் வேலைக்கு வந்திருந்ததா, போய் பார்த்தா கிழிஞ்சு போன புடவையே தாவணியா கட்டியிருந்தது. பாக்குறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. காசு கொடுத்து புடவை வாங்கிக்க வேண்டியதானே? வாங்கிக்கலாம் தான், புடவை வாங்க காசு வேண்டாம். அதான் ரெண்டு பேரும் சம்பாதிக்காங்கல்ல. சம்பாதிச்சா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டாமா? கற்பகத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த ஊர்ல உங்களை விட்ட சொந்தமே இல்ல. ஆம்பளை துணை இல்லாத வீடாச்சேன்னு நீங்க ஏதாவது உதவுறீங்களா? இல்ல உனக்கும் விவரம் பத்தல,
அதுக்கு நான் என்ன பண்றது? புடவை இல்லைன்னு கவலைப்படுறல்ல, வாங்கி தர்றது. எங்கிட்ட இது காசு? அப்ப கவலைப்படாத, எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறியா? ஆம்பளைன்னா முதல்ல ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். எனக்கு எதுக்கு கல்யாணம் சொல்றீங்களா? உன்னை நம்பி வர்றவளுக்கு முதல்ல நீ என்ன பண்ண போறேங்கிறத பத்தி யோசி, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம், சரியா? சுந்தரம் கொஞ்சம் நில்லுப்பா, புடவை வாங்கி தரத்துக்கு முன்னாடி முதல்ல கொண்டு போய் கற்பகத்துட்டு அதை கொடு. என்ன அது? கற்பகம் மாதிரி படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு அரசாங்கத்துல மாசா மாசம் உதவி தொகை தராங்க. அப்படியா? இத படிச்சுட்டு கற்பகம் புரிஞ்சுக்குவா, எழுதி போட சொல்லு. என்ன? ஓ சரிங்க. பெருசு உனக்கு வெயில நின்னு மண்ட காஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஏ நில்லு. புது புடவை உனக்காக தான். இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்க அம்மாதான் உன் செலவுக்குன்னு ஒத்து ரூபா கூட தரமாட்டாங்களே. இது யார் கொடுத்தது சொல்லுங்க. சத்தியமா யாரும் கொடுக்கல, நான் தான் உனக்காக மெனக்கட்டு எடுத்து வந்தேன். அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பேசாம புடவை திருப்பி கொண்டு போயிடுங்க. இது ஒண்ணு அம்மா காசு கொடுத்து வாங்கல, நான் வேற இடத்துல வேலை பார்த்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நீ இதை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற, என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற. அன்னைக்கு உன்னை கிழிஞ்ச புடவையில பார்த்தப்போ எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு என்ன பண்றது, நான் பிறந்த இடம் அப்படி. இனிமே வாழ போற இடத்துலயாவது நான் நல்லா இருக்கனான்னு பாக்கலாம். வாழ போற இடம்னா நான் தானே கொடுக்கறேன், வாங்கிக்க. அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். சரி, அந்த தாலி கட்டுறதுக்கே புடவை கட்டிட்டு தானே வரணும். இந்த வாங்கிக்க. ஐயோ, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? சொல்றேன் இல்ல, தட்டாம வாங்கிக்க புள்ள. சரி கொடுங்க. ஆ மறந்துட்டேன், நம்ம தலைவரம்மா இந்த கடிதாசி மட்டும் கொடு சொன்னாங்க, வாங்கிக்க புள்ள. பிரிச்சு படிச்சு பாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி நீ முதல்ல போ. ஆமா, நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க சைக்கிள தள்ளிக்கிட்டே தானே வரீங்க. ஏன், உங்களுக்கு ஓட்ட தெரியாதா? சைக்கிள்ல காத்து இல்ல, அதனாலதான். அதான் இவ்ளோ காத்திருக்கு. இங்க எல்லாம் காத்திருக்கு, டயர்ல காத்து இல்லையே. போய் சொல்லாம சொல்லுங்க. அன்னைக்கு மெயின் ரோட்ல கூட சைக்கிள உருட்டிக்கிட்டே தான் போனீங்க. ஏன் கிட்ட ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஆமா கற்பகம், எனக்கு சைக்கிளோட தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சைக்கிளோட கத்துக்குவேன். இந்தாங்க. சுந்தரம் இருக்கானா? அவன் இருக்கான், உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கானா? அங்க அவனுக்காக கெளுத்து மீன் குழம்பு வச்சிருக்கேன், இங்க வந்து கொட்டிட்டு இருக்கானா? டேய் சுந்தரம். அங்கம்மா எதுக்கு இந்த கத்து கத்துற? வருவான் இரு. சுந்தரம் உங்க அம்மா வந்து என்னன்னு கேளு. நீ கூப்பிட்டாதான் வருவானாக்கும். எலேய் வாடா.
என்னமா கூப்பிட்டியா? கூப்பிட்டேனா? கத்திக்கிட்டு இருக்கேன். கொட்டிக்கிட்டியா? கொட்டிக்கிட்டேன். இதெல்லாம் சரியா செஞ்சிருவியே. எலே, அலமாரியில வச்சிருந்த கலர் புடவை எடுத்தியா? என்னடா கலவாணி பைய மாதிரி திரு திருன்னு முழிக்கிற, நீதான் எடுத்தியா? இல்ல, நான் ஒண்ணும் எடுக்கல. ஒன்ன தவிர வேற எந்த பயமோனும் எடுத்திருக்க முடியாது. இவள்கிட்ட குடுத்தியா? இவ வாங்கினாலும் வாங்கிருப்பா. ஊரே கொள்ள அடிச்சு திங்கிற கும்பல் தானே. அவங்களையும் பேசுற, நான் ஒன்னும் எடுக்கல. நான் என்ன பொம்பளை கட்டிக்கிறதுக்கு? யாருக்கும் குடுக்கல. இந்த மாதிரி பேச்சிருந்த வேற எங்கேயாவது ஓடி போயிருவேன். இத பாரு, உன் பையனை நாங்க ஒன்னும் கடிச்சு தின்னிட மாட்டோம். ஏதமா பேசி அனுப்புறோம், நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வருவல, அங்க வச்சு பாத்துக்கிறேன். அப்பாடி, மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டா, எதுக்குடா அந்த புடவை எடுத்த? கற்பத்திட்டு தானே கொடுத்த. அந்த பொண்ணனுக்கு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருந்தான்னு சொன்னப்பவே நினைச்சேன் எடக்கு முடக்க ஏதாவது செஞ்சு வைப்பேன்னு. நாலு முச்சுட்டு வேலை பார்த்தாலும் நாலு நாள் காசை கண்ணில் காட்ட மாட்டேங்குது. அந்த ஆய் அப்படிதான். உங்ககிட்ட வேலை பார்த்தாலும் நீங்களும் காசு தர மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்றது? கற்பகம் பாவம், கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருந்தது. அதான் அம்மாவுக்கு தெரியாம வீட்டிலேருந்து புடவை எடுத்து கொடுத்துட்டேன். அது சரி, நானும் உனக்கு காசு கொடுக்கல, உங்க அம்மா உனக்கு காசு கொடுக்க மாட்டா. அப்புறம் அன்னைக்கு சந்தையில இருந்து வளையல் குஞ்சல் மேல வாங்கிட்டு வந்திய, அதுக்கெல்லாம் உனக்கு எதுரா காசு? இல்ல, அன்னைக்கு ஐயாச்சாமி குடோனுக்கு நெல்லத்தை போன அவ பணம் கொடுத்தா அதுல வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா, புடவை கொடுத்த போய் அதையும் கொடுத்துருக்க வேண்டியதானே. இன்னொரு சங்கிலி வாங்க வேண்டியது இருக்கு, அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இவன் இவ்வளவு ஆசை வச்சிருக்கான், ஆனா இவன் ஆத்தா என்ன செய்ய போறாளோ தெரியல. நீங்க வாங்க. ஏய், எவடி அவ உட்கார்ந்து கதை பேசுறவா? ஏய், எழுந்திரடே. இவளுங்க கிட்ட வேலை செய்யுங்கன்னு கத்தி கத்தியே தொண்டை தண்ணி வத்துடும் போல இருக்கு. அத பார், அங்க ஒருத்தி வர்றா பாரு, ஆடி அசைஞ்சுகிட்டு. இன்னைக்கும் கற்பகம் நல்லா வாங்கி கட்டிக்க போற. ஆமா ஆமா. நில்லுடி, உண்மையை மறைக்காம சொல்லு. ஏதுடி இந்த புடவை? அம்மா வாங்கி கொடுத்தாளா? அப்போ களவாண்டியா? இத பாருடி, உண்மைய சொல்லலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், சொல்லுடி சொல்லுடி, கேக்குறேன்ல. யாருடி கொடுத்தா? அத்தான் கொடுத்தாரு. ஆறு சுந்தர் அத்தா கொடுத்தாரு. அத்தானா? வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல உனக்கு? ஊர்ல போறவன் அத்தான் ஆயிடுவனா? அவர் ஒண்ணும் ஊர்ல போறவர் இல்ல, நான் கட்டிக்க போறவர் தான். கட்டிக்க போறவனா? யாரடி சொன்னா? உன் அம்மா சொன்னாளா? சொன்னாலும் சொல்லிருப்பா, வெக்கம் கட்ட ஜென்மம். இங்க பாருங்க, என்ன பத்தி எது வேணா பேசுங்க, எங்க அம்மா பத்தி எதுவும் பேசாதீங்க. என்னது, அம்மா பத்தி பேசினா அவ்வளவு ரோஷம் வருதா உனக்கு? அவருடி அவருடைய புடவைய. எவன் புடவை கொடுப்பா? கட்டிக்கிட்டு மினுக்கலான்னு அலைஞ்சிட்டு இருப்பாளுங்க. வெக்கம் கெட்ட ஜென்மங்க.